ஹை கைஸ், இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் ஜெயில் பைட். இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஸ்டோரி. செய்யாத தப்புக்காக நம்ம ஹீரோயினை ஜெயிலில் தூக்கி போகிறாங்க. சரி, அந்த ஜெயிலியாவது நிம்மதியாக இருப்பேன்னு பார்த்தா நிஜ உலகத்தை விட அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த ஜெயிலில் நம்ம என்னென்ன சித்திரவதைகள் அனுபவிக்கிறா, உண்மையாக தான் ஜெயிலு அவளுக்கு எப்படி தான் இருந்துச்சு, அங்கே நடந்த கொடூரங்கள்லாம் இருந்து இவ எப்படி வெளியே வந்தா, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஜெயில் பைட். இது கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஜெயிலில் நடந்த உண்மை சம்பவம். அந்த நியூஸ் அப்படியே இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி இந்த படத்தில் வயல்ஸ் நிறைய இருக்கும், அண்ட் அடல்ட் சீன்லாம் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்டர்பிங்கான மூவிலாம் பார்க்குறவங்க பிடிக்காதுன்னா நீங்கள் இதோட ஸ்கிப் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க ஜெயில் பைட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பமே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் ஆனா நெக்ஸ். இவ ஒரு வயலின் வாசிக்கிறவ, வயலில் எப்படியோ சாதிக்கணும்னு இவளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அண்ட் அயனட்ல இவங்க அப்பா கொஞ்சம் வருஷனோட இறந்து போயிருப்பார். ஸோ இவங்க அம்மா ரீசெண்டாக இன்னொரு நபரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டாவது அப்பாவை இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒரு நாள் தனியாக உட்காந்து மியூசிக் வச்சுட்டு இருப்பா. ஆனால் அந்த ரெண்டாவது அப்பா சம போதில் வீட்டுக்கு வருவார். அந்த பொண்ணை பார்த்து, ஏண்டி உனக்கு என்ன பிடிக்காத அப்படின்னாடி உனக்கு மேலே கோவம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தப்பான ட்ரீட் பண்ணுவார். இதை பார்த்து அந்த பொண்ணு கோவமாயிருவா. இங்கேருந்து போங்கன்னு அவர் தள்ளி விடுறப்ப அவர் கால் ஸ்லிப் ஆயிரும். ஆள் வேற போதில் இருக்காரா. ஸோ தடுமாறி பக்கத்தில் இருக்கிற டேபிளே விழுந்துருவாரு. கரெக்டாக பின்னாடி அழைச்சி ஆள் அங்கேயும் ஸ்பாட் அவுட்டு. ஸோ இதனால நம்ம ஹீரோ மேலே கொலைக்கேஸ் விழுந்து அவளை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இவங்க அம்மா வந்து அவள் பொண்ணுக்கு எதிராக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் பற்றி அவங்க நல்லாவே தெரியும். இந்த பொண்ணுக்கு தான் ஹஸ்பண்ட் பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஒரு கோவத்தில் தான் கொண்டதா அவங்க அம்மா தெரியாமல் சொல்லிடுவாங்க. இதனால் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுது. ஸோ நம்ம ஈரத்துக்கு ஜெயிலில் போகணுன்னு கலிஃபோர்னியாவில் ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே போனால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். போன அடுத்த செகண்டு இவங்களை ஃபுல்லாக ஷிஃப்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஜெயிலு ஃபுல்லாக பொண்ணுக்கு மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நிர்வாணப்படுத்தி அவங்க மேலே ஃபோர்ஸாக தண்ணி அடிப்பாங்க. தென் உள்ளே தான் மறைச்சி கொண்டு வந்திருக்காங்களா இன்னமும் செக் பண்ணிட்டு வார்டன்கிட்ட கொண்டு போவாங்க. வார்டன் அங்கே இருக்கிற கைதிகளை பார்த்து, இங்கே பாருங்கள், இதுக்கடுத்து இது உங்கள் புது வீடு, இங்கே நீங்கள் எந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்படி இன்கேஸ் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் தண்டனை காலம் இன்னும் அதிகமாகும். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோனுக்கு 4 வருஷம், அவள் அதிகமாக தப்பு பண்ணிட்டு இருந்தால் அது 9 வருஷம் கூட அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் பொட்டி பாம்பாட்டை அடங்கி இருக்கணும். நீங்கள் எது பண்ணாலும் இங்கே இருக்கிற கேமரா பதிவாகும். எல்லோரும் அவங்க ரூமு கூட்டிப்போங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு ரூமில் அடைச்சிப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறப்ப அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பார்க்குறக்கே டாம்பாய் மாதிரி இருக்கா. இவள் எதுவுமே கண்டுக்காக படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோனே பார்த்துட்டுருக்கா. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அந்த பொண்ணு மேஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கா. பட் இதை பார்க்க நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. தன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஆமாம் நீ யார், நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்குன்னு கேட்குறப்ப அவள் 5 வருஷம் சொல்லுவாள். இந்த ஜெயிலே கொஞ்சம் மோசமாக இருக்கும், எது பண்ணாலும் வாடங்கிட்ட மட்டும் வச்சுக்காத, அவள் ரொம்ப மோசமானவன், உன்னை என்ன வேணால் பண்ணுவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அமைதியாக இருப்பா. தென் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்கன்னு அந்த ஜெயிலில் நடக்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்கே ரெண்டு டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று ஆரஞ்சு டீமு, இன்னொன்று ஒயிட் டீமு. அவங்க ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அப்போ ஒரு பொண்ணு நைஸாக நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனோட கை காலெலாம் பார்த்து, ஆமாம் என்ன உடம்புல காய் எதுவும் இல்லையே, அப்படி என்ன தப்பு பண்ண, எப்படி ஜெயிலுக்கு வந்து ஏகிறப்ப நம்ம எதுவுமே சொல்ல மாட்டா. உடனே அந்த பொண்ணு அவள் கழுத்தை காமிச்சு, பார்த்தியா என் கழுத்து டாட்டு இருக்குது, இந்த ஜெயிலில் மொத்தம் 2 கேங் இருக்குது, இந்த 2 கேங்கில் நீ ஏதோ ஒரு கேங்கில் சேர்ந்தே ஆகணும், இல்லைனா உடத்த பிரச்சனை சொல்கிறப்ப நம்மளால கண்டிக்கவே மாட்டா, என்னை விடுங்க எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் கை தட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா. இதை பார்த்து அந்த பொண்ணு சமக்கடு போயிடும். தென் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக போகிறப்ப வேணுங்கன்னா இந்த பொண்ணோட சாப்பாடு தட்டி விட்டுருவாங்க. பட் நம்மீன் கோவமே படமாட்டா, அவள் பாட்டு அவள் கொடுத்துக்கிற வேலையை பார்த்துட்ருப்பா. பார்த்து அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது வேலையாக இருக்கும். அந்த மாதிரி மாப்பு போட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்து ஒரு 5 பொண்ணுங்க வருவாங்க. நான் மீனை தனியாக ஒரு ரூமு கூட்டி போய் குத்து குத்து குத்துவாங்க. ஏண்டி எங்களை எடுத்து பேசுகிற, என் கையவா தட்டி விடுறேன்னு நம்ம ஹீரோனை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அவள் உடம்புல சமக்காம ஆயிரும். அவளை அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. தென் கொரோனாங்களி செக்யூரிட்டியில் வந்து அவளை அங்கே இருக்க டாக்டர் கொண்டு போவாங்க. அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, ஏமா உடம்புல இவ்வளோ காயமாக இருக்கே, யாருன்னு அடித்தான் கேட்குறப்ப இவ சொல்லாமல் இருக்கா, ஏன்னா இதுக்கு முன்னாடி சேர மாட்டேங்க அப்படி அடிச்சிருக்காங்க, இல்லை அவங்க தான் அடித்தாங்கன்னு சொன்னால் திரும்ப அடிக்க சான்ஸ் இருக்குல்ல, அதனால் எனக்கு எதுவுமே தெரில மேடம், அது ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, ஸோ நான் பார்க்கலன்னு இவ சமாளிச்சுட்டு இருக்கா. தென் அப்படியே வா, உன்னை வார்டன் கூப்பிட்றாருன்னு வார்டனோட ரூம் கொண்டு போகிறாங்க. வார்டன் மீனை பார்த்து, இங்கே பாரு ஆனா உன்னை அடித்தது யாரும் நீ வேணால் சொல்லாமல் இருக்கலாம், பட் எங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் நாங்கள் யாரும் அதை கண்டுக்க மாட்டோம். இந்த ஜெயிலில் மொத்தம் 216 குற்றவாளிகள் இருக்காங்க, எல்லாம் மோசமான பொம்பளைங்க, அந்த பொம்பளைகள்ட்டிருந்துலாம் என்னென்ன உன்னை காப்பாற்ற முடியும், பட் அதுக்கு நீ பண்ண வேண்டியதோட ஈஸியான விஷயந்தான், நான் பண்ணுறதுக்கெலாம் நீ கோஆப்ரேட் பண்ணு, உன்னை இங்கே ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நான் மீனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, இல்லை சார் என்னை ரூமில் விட்டுருங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு இவ பாட்டை ரூம் போயிடுவா. வந்து சோகம் அழுதுட்டு இருக்கிறப்ப அவள் ரூம் மட்டும் வந்து கேட்பா, ஹே என்னாச்சு,
எங்கே உன்னை கூட்டிகிட்டு போனான்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வார்டனை பார்த்தேன், அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னார், எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இங்கே அப்படி தான் இருக்கும், அவங்க சொல்கிறதுக்குலாம் சமைச்சு தான் போகணுன்னு அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருப்பா. தென் அப்படியே காலையில் ஆயிரும், வழக்கமாக சாப்பிட்றதுக்கு போவாங்க. எகைன் அந்த ஆரன் டீம் வந்து, ஹே நாங்கள் ஒன்றும் உன்னை சும்மா எங்கள் டீமில் சேர சொல்ல, அங்கே பார்த்தியா அங்கே ஒரு பொண்ணு இருக்கால அவள் ரொம்ப மோசமானவ, ஆனாவும் நான் உன்னை வந்து வம்புழுப்பா, வேணா பாரு இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள்ட வந்து ராகிங் பண்ணுவா, முடிஞ்சால் அப்போ எங்கள் டீமில் சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு திரும்ப மாட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம ஏன் அமைதியாக இருக்கா? தென் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துருக்குறப்ப அவங்க சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு வர, ஏண்டி நீ என்ன ஆனாவும் அந்த டீம்கிட்ட பேசிட்டு இருக்கே, நீ என்ன அந்த டீமை சேர்ந்தவளா, தயாரிருந்தா சொல்கிறீன்னு சொல்லிட்டு நம்ம ஈனை போட்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஈனுக்கு புரியுது உண்மையாகவே இங்கே ரெண்டு டீமாக புரிஞ்சிருக்காங்கன்னு. ஸோ அந்த டீமோட போகிறதுக்கு இவ ஆரஞ்ச் டீமோட சேர்ந்து ஆசைப்பட்றா. உடனே இந்த ஆரஞ்ச் டீமோட லீடரை பார்த்து, சரி நான் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் என்ன உங்கள் கேங்கில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப அது இப்போதைக்கு இங்கே பேச வேணா, எங்கள் ரூமுக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு கொண்டு போவாங்க. பார்த்தா அந்த ரூமே ஹைஃபையாக இருக்கும், டிவி ஃபேனு எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம மீன் சமாச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு கூட கிடைக்குதுன்னு கேட்டால், அதுக்கு தான் என் கேங் குறைச்சணும், இங்கே கேங்க்கு வந்தால் இங்கே இருக்க செக்யூரிட்டி கூட கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருப்போம், ஸோ அவங்க எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க, எங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் உனக்கு ஓகே தானே கேட்குறப்ப நம்ம இன்னும் செஞ்சு சொல்லிடுவா. பட் அந்த கேங்கில் சேர்றதுனா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதுக்கு நீ தான் ப்ரூவ் பண்ணணும், காலையில் அந்த பொண்ணு வம்புழுத்தால, ஸோ இப்போப்பே நீ எவ்வளோ வம்புழு, அவன் மூஞ்சில் ஒரு குத்து குத்து, தென் நீ எங்கள் டீமில் சேர்ந்துடலான்னு சொல்கிறப்ப நம்ம இன்னுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ அந்த பொண்ணு அடிக்கலான்னு அந்த பொண்ணு இருக்க ரூமுக்கு போவா, பார்த்தா அங்கே இருக்க எல்லோரும் டீ பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் அந்த பொண்ணுகிட்ட போய், ஏன்டி என்னை விட அடிப்புன்னு சொன்னேன், இப்போ வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் மூஞ்சில் குத்து குத்துவா. அவங்க ரெண்டுக்கு செம்மையாக சண்டை போயிட்டுருக்கோம், தென் செக்யூரிட்டியில் வந்து அவங்க ரெண்டு அங்கேருந்து பிரித்து கொண்டு போயிடுவாங்க, நம்ம ஹீன் தானே வந்து வம்புழுத்தா, ஸோ அவள் தண்டனை கொடுக்கணும்னு அவங்க ஒரு ரிட்டர்ன் ரூம் இருக்கும், இந்த ரூமுக்குள்ளே கடன்னு ரெண்டு நாள் நம்ம நிர்வாணமாக அந்த ரூமில் எடுத்து வச்சுருவாங்க. அவன் அந்த ரூமில் உட்காந்து கற்று கற்று கத்திட்டு இருப்பா. தென் ரெண்டு நாள் முடிஞ்சோடனே வார்டன் கிட்ட நம்ம என்ன கொண்டு போவாங்க, ஹே ஆனா சால்டர் ரூம் எப்படி இருந்துச்சு, ரெண்டு நாள் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே பாரு நான் அன்னைக்கு உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன், நான் சொல்கிறதுக்குல நீ சரின்ட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ண அந்த தப்புக்காக ஒரு தண்டனை காலத்தை நான் அதிகமாக்கலாம், பட் நான் அப்படி பண்ண விரும்பலை, பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணும் பண்ணுவேன்னு கேட்டு அந்த பொண்ணு பண்ண சொல்லுவான். இதை பார்க்குற ஆனாக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழி இல்லாமல் அந்த வார்டன் கதை பண்ணுவா. தென் பாத்ரூமில் உட்காந்து கதறி கதை எழுதிட்டுருப்பா, அவளுக்கு ஒரே வாமிட்டிங் வந்துட்டுருக்கும். தென் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேங்கை பார்க்க போவா, இவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அடிச்சிட்டால, ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ஆரஞ்சு கதை சேர்ந்தவ, உனக்காக நாங்கள் டேட்டில் அடிக்கிறோன்னு நம்ம ஹீரோயின் டேட்டெல்லாம் போட்டுவிடுவாங்க, அவளுக்கு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரக்ஸ்ன்னு எல்லாமே தருவாங்க. ஸோ நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக இருப்பா. தென் இதுக்கடுத்து ஒரு நாள் இவங்க அம்மாவோட பார்க்க வருவாங்க, வரப்போ ரொம்ப கோபமாக தான் இங்கே வருவாங்க, ஹேனா உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, அந்த மனுஷன் எப்படி பார்த்துட்டு இருந்தாரு, நீ அவர் சொந்த பொண்ணுன்னு இல்லைன்னா கூட உன்னை அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருந்தார்ல, உனக்கு எப்படி அவரை கொள்ள மனசுச்சு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்பு தெரியவே இல்லை, அம்மா உனக்கு அந்த மனுஷனை பற்றி உண்மை தெரில, தெரிஞ்சால் நீ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பேசுவேன், ஃபஸ்ட்டு அவனை பார்க்கவே விரும்பலை, மரியாதை நீங்கேருந்து போன்னு அவங்க அம்மா திட்டி அனுப்பிடுவா, அவங்களும் சோகத்துலேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த கேங்கோட போயிடுவா, அவங்க பாட்டு ஜாலியாக வெளியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறப்ப நேற்று அந்த பொண்ணு அடி வாங்கினால அவள் சமக்கோமாயிரும், கத்தி எட்டு வந்து நம்ம மீன் குத்தலாம் பார்த்துருப்பா, பட் நம்ம மீன் சுதாரிச்சு தடுத்து நிறுத்திடுவா. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரெண்டு கேங்குக்கும் வேறு சண்டை நடந்துட்டு இருக்கோம். ஸோ செக்யூரிட்டியில் வந்து ரெண்டு பேரும் பிரித்து கொண்டு போயிருவாங்க, பட் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக கூப்பிட்டு வாடங்கிட்டு கொண்டு போவாங்க, சார் அங்கே எல்லாம் தான் அடிச்சுட்டு இருந்தாங்க, பட் என்னை மட்டும் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை தப்போ மேலே தான், நீ தான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சிருக்க, அதுக்கப்புறம் சண்டை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப சார் அவள் கத்தி வச்சுருந்தா, அதை எடுத்து எனக்கு குத்த பார்த்தேன்னு சொல்கிறப்ப ஓ கத்தி வச்சுருந்தாளா, பட் நாங்கள் எதுவும் அதை பார்க்கலையே, தப்பெல்லாம் ஓ மேலே தான் இருக்குது, இங்கே சுற்றி 116 கேமரா இருக்குது, ஸோ நாங்கள் வைக்கிறத சட்டம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகூட தப்பான ட்ரை பண்ணுவார். ஸோ அவளுக்கும் என்ன சொன்னே தெரில, ஏன்னா அந்த வார்டன் சொல்கிறது செய்யலைன்னா இவ தண்டனை கார்டு அதிகமாகும், வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்குள்ள ஒத்துட்ருக்கா. அந்த வார்டன் நம்ம ஹீரோனை செக்ஷுவல் ரொம்ப அரெஸ்ட் பண்ணுறாரு, இதுக்கூட தொடர்ந்து நிறைய வாட்டி நம்ம ஹீரோ கூப்பிட்றாரு, ஒரு வாட்டி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரூமெடுக்கு சின்னதாக சண்டை வந்திருக்கும், அதில் நம்ம ஹீரோ அவன் கணத்தில் அடைஞ்சிருப்பா, இதனால் சின்னதாக ஒரு காய வந்திருக்கும், காலைல செக் பண்ணி பார்க்குறப்ப ஏமா என்னமோ ஓட்ட காயம் இருக்குது, இந்த பொண்ணை அடித்து ஏக்கிறப்ப அதில் இல்லை சார் நான் தான் ஒதட்ட கடிச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுவா, பட் செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ அங்கேன்னு கூட்டிப்பிடுவாங்க, இது அந்த வார்டனோட பிளான் தான், சின்னதாக ஏதாவது தப்பு நடந்தால் கூட நம்ம ஹீரோ தூக்கிட்டாங்க, அவ்வளோ தான் பண்ணுன்னு ரொம்ப செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது, வெளியே உங்கள் அப்பா பண்ணானா இங்கே வார்டன் பண்ணிகிட்ருக்காரு, அதை நினச்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவா. அந்த மாதிரி அவர் சோகமாக இருக்கிறப்ப அந்த ஜெயிலோட காரணம் ஒரு ரெண்டு பேர் பார்ப்பா, அவங்க பார்த்தா ட்ரக்ஸ் அடிக்கிறக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக ஹேராயின் அது மாதிரிலாம் கிடச்சிருக்கும், சிவிலுக்கு அது யூஸ் பண்ண ஆசையாக இருக்குது.
ஏன்னா இவன் மலையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளா. ஸோ உடனே அந்த கேங் கிட்ட போய் இவன் காசு கொடுப்பா, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜெயிலில் வேலை பார்ப்பாங்களே அதுக்காக அவன் சம்பளமாக தருவாங்க, அந்த காசை எடுத்து கொடுத்து இந்த இந்த காசை வச்சுக்கோ, எனக்கு ட்ரக்ஸ் தரேன் கேட்குறப்ப அவங்களும் ட்ரக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க, இது அந்த ஆரஞ்சு எங்களோட லீடர் பார்த்துருவா, நம்ம ஏன்னா தனியாக கூப்பிட்டு போய் ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஜெயிலில் இருக்கிறவளுக்கு என்னடா நோய் இருக்குலாம் தெரியாது, எய்ட்ஸ் ஈட்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும், நீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நான் வீணு அதை கேட்க முடிக்கிறா, அந்த ட்ரக்குக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகிட்டுருக்கா, தினமும் அந்த கேங்கை பார்க்குறது, அவங்களோட காசு கொடுத்து ட்ரக்ஸ் வாங்கிக்குவா, தென் அதை இன்ஜெக்ட் பண்ணோடனே இவளுக்கு ரொம்ப டிப்ரெசிவ் ஆயிரும், ஏன்னா அவன் ஜெயிலில் பார்க்குறாள் எல்லாருமே எங்கள் அப்பா மாதிரி தெரிவாங்க, இதை நினச்சி அவள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா, தென் ஒரு நாள் அவள் பாட்டு குளிக்க போகிறப்ப அந்த ஆப்போசிட் கேங் இருச்சுல அதை நம்ம ஹீரோ போட அடிச்சிருப்பாள் அவங்க அங்கே வருவாங்க, ஏண்டி என்ன தைரியந்து எங்களை அடிக்க வந்திருப்பேன், கேங்கை வந்து நான் அடிச்சு போட்டில இப்போ சாவடின்னு பாத்ரூமில் போட்டு அடி நடிப்பாங்க, இது நம்ம ஹீரோக்கு இன்னும் கஷ்டமாயிரும், எகைன் ட்ரக்ஸ் வாங்கி இவ செம்ம கடுப்பாயிருவா, தென் அந்த கேங்கை போட்டு பொலபலம் பிளந்துருவா, இந்த திசை செக்யூரிட்டிக்கு தெரிய வந்துடும், ஸோ ரெண்டு வாரம் அவளை தூக்கி சால்ட் ரூமில் போடுங்கன்னு அது இருட்டா ரூமில் போட்டுருவாங்க, சிவில் நிர்வாணமாக ரெண்டு வாரம் அந்த ரூமில் இருக்கா, பட் அப்போ நம்ம திருந்த முடிக்கிறா, எகைன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேங் மேலே கோமே வந்துடுது, இவ்வளோ அடிக்கடி அந்த இடத்துல கேங் வரே போயிட்டுருக்கோம், இதை பார்த்து உடனே கடுப்பாயிருவாரு, ஒரு நாள் நம்ம ஹீரனை பார்த்து ஹே உன் கையில் இருக்கிற கத்தி கீழே போடு, இல்லைதான் பெரிய விபரீதம் வரும்னு சொல்கிறப்ப நம்மின்னு கேட்க மாட்டா, வார்டன் மலக்கிற கோவத்தில் அவர் கண்ணத்துக்கிட்டே கிழிச்சு விட்ருவா, இதுக்கு மேலே வார்டன் சும்மா இருப்பாரா, திரும்ப நம்ம ஹீரனை கூப்பிட்டு போய் சால்ட்டை ரூமில் போட்டுருவாங்க, ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவன் இருட்டான ரூம்லேயே தான் இருப்பா, அவளுக்கு அப்பப்போ சாப்பாடு மட்டும் வரும், அதை சாப்பிட்டுட்டு இவன் அங்கேயே இருப்பா, ஒரு கட்டத்துக்கு முன்னால் அவள் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவா, சாப்பாடு கொடுக்குற பிளேட்டை அப்படியே உடச்சிருவா, நம்ம பேசாமல் சூசைட் பண்ணிக்கோன்னு அவள் கையெல்லாம் கிழிச்சுக்குவா, பட் செக்யூரிட்டி வந்து நம்ம ஹீரனை பார்த்துருவாங்க, அவளை உடனே சேவ் பண்ணணுன்னு அவளை அப்படியே காப்பாற்றிடுவாங்க, தென் ஜெயிலே தற்கொலை பண்ண பார்த்ததுக்காக அந்த ஜெயிலில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும், ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரனை போட்டுருவாங்க, அடிக்கடி ஒரு தெரபிஸ்ட் மட்டும் வந்து நம்ம ஹீரனை செக் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறா, இவ்வளோமா நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லோரும் தற்கொலைக்கு ட்ரை பண்ணி அந்த இடத்துல வந்திருப்பாங்க, பட் அவங்க எடுத்த மெடிக்கேஷனால் ஆளே மாறி இருப்பாங்க, எல்லோரும் பைத்தியம் மாதிரி அங்கிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, சில பேருக்கு நைட்டோட நைட்லாம் ஃபிட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும், நம்ம மீன் பக்கத்து பெட்டில் படுத்து அவங்க அப்படியே இறந்து போயிருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து அவள் அப்போ தான் புரிஞ்சுக்குவா, இந்த உலகத்தில் நம்ம தான் தப்பு பண்ணல, மற்றவங்க போன தப்புக்கு நம்ம தான் அனுபவிச்சுட்ருக்கோம், இதில் இருக்கு நம்ம குளத்தான தற்கொலை பண்ணணும், தற்கொலை பண்ணுற தப்புன்னு அவள் புரிஞ்சுக்கிறா, ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெடிக்கேஷன் எடுத்து அவள் நார்மல் ஆகிட்டு இருக்கா, அப்போ அங்கே தெரப்பிஸ்ட்டை பார்த்து மேடம் எனக்கு எங்கள் அம்மா பார்க்கணும் ஆசையாக இருக்குது, அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்கிறீங்களே கேட்குறப்ப அவங்களும் அவங்க அம்மா வர சொல்லுவாங்க, அவங்க அடுத்த நாள் கிளம்ப வரப்ப அவங்க அழுத்து இந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க, இதில் இடையில இந்த ஒரு மாதம் இருக்கும்ல, இதில் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், தப்பு ஒன்று மேலே எந்த தப்பும் கிடையாது, தஸ்பண்ணை தப்பு பண்ணியிருக்காருன்னு அந்த அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கும், ஸோ நம்ம ஹீரனை பார்த்து என்னை மன்னிச்சிருமா, நான் வேறு கோர்ட்டில் உனக்கு வேறு சாதி சொல்லிட்டேன், நீ இப்போ இந்த மாதிரி இருக்கீன்னு அதுக்கு நானும் தான் காரணம், என்னை மன்னிச்சிருமான்னு அவங்க அம்மா ரொம்ப கெஞ்சி வைப்பாங்க, ஸோ நம்ம ஹீரனை அவங்க அம்மா மன்னிச்சிருவா, தென் ஒரு வழியோட ட்ரீட்மெண்ட்ல முடிஞ்சு போயிடும், வார்டன் கிட்ட கூட்டிட்டு போகிறப்ப வார்டன் பேசிகிட்டு இருப்பாரு, ஆமாம் ஆனால் நான் உன்னை போய் தேடி பார்த்தேன், நீ ஒரு பெஸ்ட்டு வயலின் பிளேயராமே, நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம ஜெயிலேயே சில கல்ச்சர்ஸ் மாதிரி வைப்போம், அதில் நீ வேற ஆள் வயலின் வாசிக்கலாம், பட் அதுக்கு நீ ஒத்துழைக்கலன்னு அந்த பொண்ணை தனியாக கூட்டிட்டு போவார், வயலின் வாசிக்க சொல்கிறப்ப எகெயின் செக்ஸில் அரெஸ்ட் பண்ணுவார், இதை நம்ம இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும், பட் இப்போ பழைய மாதிரி போதை சைடு போக கூட நினைக்கிறா, ஸோ அதுக்காக அந்த வழியெல்லாம் பொறுத்துட்ருக்கா, அண்ட் அதே நேரத்தில் அந்த ஜெயிலில் இருக்கிற யாருமே இவ்வளோ மதிக்க முடிக்கிறாங்க, அந்த ஆரஞ்சு கேங் இருந்துச்சுல அந்த ஆரஞ்சு கேங் இவ்வளோ வெறிக்க ஒதுக்கியிருப்பாங்க, ஸோ சாப்பிட்றப்பெல்லாம் இவன் மேலே சோத்து தெரிவாங்க, அண்ட் அதே நேரத்தில் அந்த ஒயிட் கேங் இருக்குல்ல சொல்லவே வேணும், முதல்ல சப்போர்ட் இருந்தப்போ நம்ம ஹீரோ கூட அடிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ சப்போர்ட்டே கிடையாது, எங்களோட அடிச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப சோத்தில் தலையை முக்குவாங்க, பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டா, அமைதியாக அவள் பாட்டு கூலாக இருப்பா, ஆனால் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோனை போட்டு அம்பளத்துலேயே இருப்பாங்க, அதுவும் அந்த ஆரஞ்சு கேங் வந்து ஏண்டி எங்கள் கேங்கை விட்டு வெளியே போனேன், இப்போ என்ன போடுறோம் பாருன்னு அவள் கணத்தை கிழிச்சு விட்ருவாங்க, இதை பார்த்து அவளுக்கு வந்துடும், அவள் கையில் வந்து டாட்டு போட்டிருப்பாங்களே அந்த டாட்டுவை அவளுக்கு கிழிச்சு எடுத்துருவா, தென் டாக்டர்கிட்ட கொண்டு போகிறப்ப அவங்களாம் பேண்டேஜ் போட்டுருப்பாங்க, ஸோ அப்போட நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்கு அந்த வாடனங்க வருவாரு, அப்போ கூட மற்றவங்க எல்லாரும் முன்னாடியுமே நம்ம ஹீரோட தொடரில் கை வச்சிருப்பாரு, இதை பார்த்து அவர் ரொம்ப அன்இசியாக ஃபீல் பண்ணுவா, தென் வாடன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தெரபிஸ்ட் தனியாக கூட்டிப்பாவா, மேடம் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இது உங்களால் வெளியே சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப அவங்களும் சரி சொல்லுவாங்க, இந்த வாடன் ரொம்ப மோசமான ஒருத்தர், என்னை செக்ஷுவலி ரொம்ப அபியூஸ் பண்ணுறாரு, ப்ளீஸ் மேடம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த மேடம் கூட கெஞ்சிக்கிட்டு இருப்பா, ஸோ அவங்களும் சேர்ந்து அங்கேருந்து போவாங்க, இதெல்லாம் இந்த வாடன் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்ருப்பாரு, ஸோ அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இப்போ அந்த தெரப்பிஸ்ட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவங்க மட்டும் வெளியே சொன்னாங்கன்னா ஒரு வாடன் வேலைக்கு கொலை வச்சுருவாங்க, ஸோ அதனால் தெரப்பிஸ்ட்டை கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு, இந்த ஜெயிலே இவர் பேச்சு கேட்குற கைதிகள் இருப்பாங்களே அவங்கள்ட்ட சொல்லி அந்த தெரப்பிஸ்ட்டு போட்டு சொல்லியிருப்பாங்க, ஸோ அந்த தெரப்பிஸ்ட் அவங்க போட்டு நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கிறப்ப சில பொண்ணுங்க வருவாங்க,
கத்தி எடுத்து அந்த தப்பிச்சு போட்டு சொல்லிடுவாங்க. இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப அத்துப்படுவா. தன் அந்த வாடனே நம்ம மீனை கூடுவாரு. என்ன ஆனா என்னை பற்றி அந்த தப்பிச்சுக்கிட்ட சொல்லான்னு பார்த்தியா, அது இங்கே நடக்கவே நடக்காது. அண்ட் நீ சொன்னாலும் உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா நீயே ஒரு குற்றவாளி, தப்பு பண்ணி தான் ஜெயிலில் வந்திருக்க. நீ என்னை பற்றி சொன்னினா மற்றவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. என்னை மாட்டி போகிறதுக்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் முடியும். சரி பதிலாக இருக்கட்டும், நம்ம ஜெயிலில் ஒரு கல்ச்சர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். உனத்தான் வயலில் வாசிக்க ரொம்ப பிடிக்குமே, உனக்கு பிடிச்ச வயலினா என்னது இருக்கும். சரி நீ அதில் ஒரு ஷோ பண்ணுன்னு சொல்கிறப்ப நம்ம மீனுக்கு அது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு வழியை கல்ச்சரில் ஆரம்பிக்கும். நம்ம மீன் அங்கே செம்மையாக வயலில் வாசிப்பா. இதை பார்த்து ஜெயிலில் கிளருக்கு சமாச்சரியமாக இருக்கும். இந்த பொண்ணு இந்த அளவுக்கு வயலில் வாசிக்கிறாள, எதுக்கு தேவையில்லாமல் ஜெயிலுக்கு வந்திருக்கான்னு அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிப்பா. அந்த ஆராய்ச்சி கேங்கிலேயே இவ்வளோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, அவகிட்ட மட்டும் தான் ஃப்ரெண்ட்லேயே பேசிகிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹே எனக்கு ஒரு கேமரா வேணும் ப்ளீஸ் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தருமோ கேட்குறப்ப அவங்களுக்கு கேமரா எடுத்து பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம மீன் யாருக்கும் தெரியாமல் அந்த கேமரா மறைச்சி வச்சிருப்பா. தென் வழக்கம் போல் அந்த வார்டன் நம்ம மீன் தனியாக கூடுவார், அவர் எப்போ செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நம்ம வீரனை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கே தெரியாமல் நம்ம மீன் அதை வீடியோ எடுத்து வச்சுக்குவா. இப்போ ஒரு வழியாக நம்ம ஹீரன்கிட்ட ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. அண்ட் ஆயிரத்தில் நம்ம ஹீரனுக்கு ஒரு நோட்டீஸ் வரும், என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணன் இருக்குல்ல அது முடிய போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பரவலும் கிடைக்க போகுது. சில ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வருவாங்க. நம்ம மீன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் அவளுக்கு பரவல் தருவாங்க, இல்லைனா அவள் தண்டனை காலம் இன்னும் அதிகமாகும். இன்னமும் நோட்டீஸ் வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாரா. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் சில ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. நம்ம ஹீரனை பார்த்து என்னம்மா இந்த ஜெயிலில் இந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, இங்கே நல்லா இருந்தியா, திருந்துட்டேன்னு கேட்குறப்ப நம்ம மீன் ஆமாம் தான் சொல்லிட்டு இருப்பா. பட் வார்டன் லைட் ஏற்றி விடுவார், ஏன்னா நம்ம ஹீரன் ஜெயிலில் விட்டு போயிட்டா அவருக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது. சார் இந்த பொண்ணு மோசமான பொண்ணு சார், இந்த ஜெயிலே நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ நல்லா தண்டனை வேறு கொடுத்தோம், இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் வெளியனுப்பவே கூடாது, இவ்வளோ பெருசாக இந்த ஜெயிலே போடுங்கன்னு தண்டனை காலத்தை அதிகமாக பார்க்குவார். பட் அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் எடுத்து கொடுப்பா, சார் இதில் ஒரு ப்ரூஃப் இருக்குது, இங்கே இருக்கிற வார்டன் இங்கே இருக்கிற கைதிகளை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கான ப்ரூஃப் இதான்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்து காட்டுவா. அங்கே வந்து ஆஃபீஸர்லாம் அதை போட்டு பார்த்து அவங்களும் மறந்து போயிருவாங்க. ஸோ அப்போ தப்பு எல்லாமே வார்டன் மேலே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றத்துக்கு ஜெயிலில் போடணுன்னு அந்த கைதிகளுக்கு முன்னாடியே அந்த வார்டன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருவாங்க. அந்த வார்டனுக்கு சம அவமான போயிடும். சில அந்த ஆஃபீஸர்லாம் நம்ம ஹீரோயை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பண்ண அந்த வேலைங்கிறது ரொம்ப தைரியமான ஒரு வேலை, இதுக்காகவே நாங்கள் உங்களுக்கு பரவல் தரோம், நீங்கள் இதுக்கடுத்து ஜெயிலில் விட்டு வெளியே போகலான்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம மீன் செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ உடனே அங்கேருந்து அவர் ரூம்மேட்டை பார்க்க போவா, எனக்கு பரவல் கொடுத்துட்டாங்க, நான் இதுக்கடுத்து இங்கேருந்து போக போகிறேன், வெளியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணு சொல்லி நம்ம மீன் அங்கேருந்து வெளியே போவா. ஜெயிலில் விட்டு வெளியே போனால் இவளுக்காக எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஓடி போய் ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க அம்மா தான் கண்டுபிடிப்பா. கட் பண்ணால் சில வருஷங்கள் கழிச்சு நம்ம மீன் அந்த ஜெயிலில் அந்த ட்ராமாவில் மறந்துட்டு அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஷன் நோக்கி போயிருப்பா. தான் ஒரு பெஸ்ட்டு வயலின் பிளேயர் ஆகணுங்கிறதுக்காக தொடர்ந்து அதுக்காக நிறைய ஷோ பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவளும் ஒரு பெஸ்ட் வயலின் பிளேயர் ஆகியிருப்பா. இதோட ஜெயில் பைட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பை காய்ஸ்.